ஒரு லெட்டர் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அமெரிக்காவினுடைய இரண்டு செனட்டர்கள் அதிபர் ஜோ பைடனுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன இருக்கு? சீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எதுவுமே செயல்படவே இல்லை. மருத்துவமனைகளில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்குது. காரணம் என்ன? இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை மட்டுமே அட்டாக் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? தெற்கு காசாவை விட்டு எகிப்தை நோக்கி மக்களை நகர்த்துவதற்காக அமெரிக்காவினுடைய துணையோடு பெரிய அளவிலான முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி லண்டனில் இருந்து ஒரு கப்பல் ஒன்று மத்திய தரைக்கடலுக்கு வந்திருக்கு. ஜெர்மன்லேருந்து ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு இறக்குமதியாயிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த ஹாலிவுட் பிரபலமாக இருக்கக்கூடிய அர்னால்டு ஒரு முக்கியமான நபர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்கார். இப்படி உலகம் முழுவதும் பல்வேறு செய்திகள் அடங்கியிருக்கு. அது எல்லாம் தான் இந்த எபிசோட்டுக்குள்ளேயும் பேச போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். மார்க்கோரூபியோ அண்ட் ஜேடி வான்ஸ் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ரெண்டு செனட்டர்கள் அதிபர் ஜோ பைடனுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. முதல்ல இந்த செனட்டர்கள்னா யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்காவில் மற்றும் 50 மாகாணங்கள், அந்த 50 மாகாணங்களில் சிறப்பாக வழிநடத்துவதற்காக ஒரு மாகாணத்துக்கு 2 செனட்டர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 100 செனட்டர்கள் இருக்காங்க. இதில் ஓகியோ அப்படிங்கிற மாகாணத்தை வழிநடத்துகிறவருக்கு பேர் தான் இந்த ஜிடி வான்ஸ் அப்படிங்கிற நபர். மாஸ்க் ஸ்வட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணத்திலையும் பெரிய அளவிலான மக்கள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அமெரிக்காவில் அப்படிங்கிற செய்தி. அதிகமான அளவில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காய்ச்சலா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கும்போது பல உண்மைகள் வெளியில் வருது. அவங்க ஒயிட் லங் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இது மர்ம நோயாக சீனாவில் இருந்து இங்கே கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். அமெரிக்கா வரைக்கும் வந்துச்சா சீனாவில் பரவின மர்ம நோய் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த 2 செனட்டர்களும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு எழுதியிருக்காங்க கடிதத்தை. கூடிய சீக்கிரம் அமெரிக்காவில் மாஸ்க் கட்டாயமாக்குறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வாங்க, சீனாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத அனுமதிக்காதீங்க, அதே நேரத்தில் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழையிறதையும் அனுமதிக்காதீங்க, பேண்டமிக் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு, இது தொடர்பான முடிவெடுங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தை அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு 2 செனட்டர்கள் கடிதமாகவே எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் ஜோ பைடனுக்கு எழுதிய கடிதமாக மட்டுமாக பார்க்க முடியாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமான விழிப்புணர்வாக தான் பார்க்க முடியும். 2020 ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு சொல்லியிருந்தார், நம்மெல்லாம் வந்து முகமூடி போட்டு தெரிய வேண்டிய காலம் நெருங்கிருச்சு, பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சிரித்தாங்க. அப்போது ஜோ பைடன் அவர்களும் சிரித்ததா இவங்க ரெண்டு பேருமே பதிவு செஞ்சுருக்காங்க இந்த 2 செனட்டர்களும் அந்த கடிதத்திலேயே. அந்த 2 கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எப்படி வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்போ புறந்தளுனீங்களோ அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் தட்டி கழிச்சிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த லெட்டர் இன்றைக்கி ட்விட்டரில் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி நம்ம தேடும்போது 2 TV சேனல்ஸில் ஒளிபரப்பப்பட்ட செய்திகள் நம்ம கண் பார்வையில் பட்டது. சைனா இன் ஃபோக்கஸ், எபக் டிவி அப்படிங்கிற 2 TV சேனல்களில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது. அக்டோபர் மாதத்தில் ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ், யார் சீனாவினுடைய ஹை லெவல் அத்தாரிட்டி இருப்பாங்கள்ல, அவங்களில் 66 பேர் என்ன காரணம்னே தெரியல, எந்த மாதிரி இறந்து போனாங்க அப்படிங்கிறதும் தெரியல, ஆனால் மர்ம நோயால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுதுன்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. இது தவிர்த்து சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய 9 பேர்
அதாவது நவம்பர் மாதம் 16 தேதியிலிருந்து 23 தேதி வரை இந்த இடப்பட்ட காலங்களில் 9 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ஃபைலாக இருக்குது. இது இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க, எலெக்ஷன் நடக்க போகிற இந்த நாட்களில் தான் இந்த மர்ம நோய் அப்படிங்கிறது சைனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பரவிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வைரலாகிட்டுருக்கு. அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க தான் உலகினுடைய நாட்டாமை அப்படின்னு தன்னை காலரை தூக்கி விட்டு தெரியுறவங்க. உலகத்தில் எந்த நாட்டில் பஞ்சாயத்து நடந்தாலும் அதில் வால் இண்டியராக போய் தலையை கொடுக்குறவங்களும் அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நாடுக்கு பேண்டமிக் தொடர்பான லெட்டர் ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த டயத்தில் பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அமெரிக்காவையே பெரிய அளவில் ஆட்டம் காண வைக்க போகுது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அமெரிக்க மருத்துவமனைகளும் நிரம்பி வழிய போகுது சைனா மாதிரியே. ஆனால் டபிள்யூஹெச்ஓ இது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கவே இல்லை. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இல்லை அவங்க சைடில் இருக்கக்கூடிய அறிக்கைகளை வாட்ச் பண்ணும்போது சைனாவில் இருக்கக்கூடிய மர்ம நோய் தொடர்பான ஜீரோ ப்ரூஃப் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அவங்க அதில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்கிறதா எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. தொடர்ந்து குழந்தைகளை அதிக அளவில் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த மர்ம நோய் நுரையீரல் தொற்று அப்படிங்கிறதுல பெரும்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நுரையீரல் தொற்று நோய் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவிட்டுருக்கு. அதிகமான அளவில் எப்படி கோவிட் டயத்தில் நம்ம பாடாக படுத்துனாங்களோ அதே மாதிரியான ஒரு பெரும் தாக்கம் அடுத்து வர இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, 8 நாடுகளுக்கு இந்த மர்ம நோய் ஏற்கனவே பரவிருச்சுங்கிறாங்க. ஒன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா. இப்போது அடுத்து சொல்லப்படிய நாடுகள் ரொம்ப முக்கியமானது. டென்மார்க், நெதர்லாந்து, சிங்கப்பூர், லண்டன், அதற்கு பிறகு அதாவது லண்டன்னா இங்கிலாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இந்த 8 நாடுகளுக்குமே இது பரவியிருக்கு இந்த மர்ம நோய். இது தொடர்பான அறிவிப்புகள் அப்படிங்கிறது ப்ராப்பராக இன்னும் வெளியிடப்படுகல. மருத்துவர்களே வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் திணறி போயிட்டுருக்காங்க. அதனால தான் ஒயிட் லங் சின்ட்ரோம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இதை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீ வந்து அனாத நோயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோயவே அனாதை பட்டியலில் வச்சுருக்காங்க. அதை யார் வந்து உரிமை கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எல்லா வீட்டு வாசல்கள்லையும் அது போய் உக்காந்துருக்கு. எல்லாருடைய வீட்டு வாசல்கள்லையும் உக்காந்துருக்கிறத தாண்டி அது வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பதை விட்டுவிட்டு போருக்கு தயாராகி கொண்டு பெரிய அளவில் நான் போட்டி போடுறேன், நீ வந்து போட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நில அபகரிப்பு விஷயத்தில் எப்படி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து காசா மீது போர் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி சைனாவில் இருக்கக்கூடிய 7000 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பெரிய அளவில் பரவிட்டுருக்கு. பீஜிங் வந்து லியோனிங் அப்படிங்கிற அந்த ஏரியாக்களில் அதிகமான அளவில் பீஜிங் மாகாணம் உள்ளிட்ட இந்த 2 மாகாணங்களில் அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் வந்து மருத்துவமனைகள்லேயும் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இப்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரில் ஏற்கனவே இஸ்ரேல் தோத்து போச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. மறுபடியும் 2 கட்ட போர் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு பிளிங்கன் வந்ததற்கு பிறகு. HMS டைமண்ட் கப்பல் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னா, எங்கே லண்டனில் இருந்து. லண்டனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காரு. வளைகுடாவை நோக்கி இந்த கப்பல் போக போகுது. யாருக்கு உதவுறதுக்கு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. சும்மா தானே நிப்பாட்டி வச்சுருக்கோம் நம்ம ஊரில், அந்த பக்கம் போய் நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் கப்பலை கொண்டு போய் மத்திய தரைக்கடல் பகுதியில் பார்க் பண்ணியிருக்கிறதா யூகே டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லாமல் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக தான் அந்த கப்பல் அங்கே போயிருக்கு. ஏற்கனவே அங்கே யூகேவினுடைய கப்பல் ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேல் லெபனான் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை முற்றிலுமாக இடித்து நகற்றக்கூடிய எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் இராணுவம் இடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகிட்டு இருக்கு. பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க
கைது பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. குற்றமே செய்யாத நபர்களை வேறு ஒரு நாட்டில் போய் கைது செஞ்சுட்டு போகக்கூடிய வழக்கம்ங்கிறது என்ன மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாரையுமே மனித கேடயங்களாக அவர்கள் போரில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. தொடர்ந்து இப்போ ஒரே நாள் அந்த போர் தொடங்கினதற்கு பிறகு மட்டுமே 180 காசாவை சேர்ந்த மக்களை வந்து கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிற செய்தியும் அல்ஜசீரால வெளியாயிருக்கு. மேற்கு கரையில் இருக்கக்கூடிய வீடுகளும் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவங்களும் தெற்கு காசாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெற்கு காசாவில் இருக்கிறவங்க வடக்கு காசா பக்கம் ஓட முடியாமல் ரஃபா எண்ணெயில் கடந்து கதறக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. ஜெர்மனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆயுதங்களை சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு களமாக தான் இஸ்ரேல் இராணுவம் சில எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முக்கியமான ஒரு ஆயுதம் E10 அப்படிங்கிற டேங்க்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் பயணம் செய்யக்கூடிய அந்த டேங்கில் இரவு பகல் பாராமல் வந்து கேமரா வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அயன் ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அயன் டோமும் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறதுனால ஜெர்மன்ட்ட இருந்து இந்த ஈட்டன் அப்படிங்கிற அந்த டேங்கை வந்து விலைக்கு வாங்கியிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 1600 டேங்குகளில் 300 டேங்கை வந்து ஹமாஸ் வந்து சுட்டு வீழ்த்திருச்சு, அந்த டேங்க் செயல்பட முடியாத அளவுக்கு வந்து வெடிக்க வச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகளை பார்த்துருந்தோம். இதை ஏற்கனவே ஹமாஸ் வந்து அறிவிப்பாக கொடுத்துருந்த இந்த சூழ்நிலையில் இந்த வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சு ஹமாஸ் மீது அட்டாக் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் ஆக்டர் அர்னால்டு பிணை கைதிகளை விடுதலை செய்யப்பட்டாங்கல்ல, அமெரிக்காவினுடைய பிணை கைதிகளை ஹமாஸ்ட் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்கள நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு. இதே வந்து டிவி சேனல்ஸுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸினுடைய வந்து பிரிந்து போன அந்த இஸ்ரேல்காரங்களாகட்டும் வெளிநாட்டுக்காரங்களாகட்டும் உலகங்களும் இருக்கக்கூடிய தனது சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய செய்திங்கிறது ஹமாஸிடம் இருக்கும்போது எங்களுடைய தாய் தந்தையர் எப்படி எங்களை பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சகோதரனை ஒரு சகோதரி எப்படி பார்த்துப்பாங்களோ, இல்லை ஒரு சகோதரியை ஒரு சகோதரன் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக எங்களை வழி நடத்துனாங்க, எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி செய்கையின் மூலியமாக டாடா காமிச்சிட்டு போகிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நம்ம காட்சிகளாகவும் பார்த்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்ரேலையும் ஹமாஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை ஒரு புறம் பார்க்குறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா சைனாட்ட இருந்து பரவிய நோய் அமெரிக்காவை தாண்டி இப்போ 8 நாடுகளுக்கு பயணத்தை தொடங்கியிருக்கு. கூடிய விரைவிலேயே அலர்ட் செய்யப்பட்ட நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் இருக்குது. அலர்ட் செய்யப்பட்ட நாடுகள்னு பார்க்கும்போது நேபாளம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, தைவான், வியட்நாம், அதற்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கும் சீனாவினுடைய மர்ம நோய் அப்படிங்கிறது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் WHO அறிவிச்சிருச்சு. ஸோ சைனா நடத்தக்கூடிய இந்த பயோவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. தாய் நிலத்தை மீட்பதற்காக போராடக்கூடிய ஃப்ரீ பாலஸ்தீன், ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தைகளை உள்ளடக்கிய ஹமாஸினுடைய போர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றி தேடி தருமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் ஆச்சரியமாக மாறினால் மகிழ்ச்சியே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.